நண்பர்களே, இதுவரை நமது ஃபைட்டிங் பிரதர்ஸ் சேனலில் அரசியல், சமூகம், பொருளாதாரம், பெண்ணியம் குறித்த தகவல்களை ஒளிபரப்பி வந்தோம். இன்று புராதன பொருட்களை சேகரித்து வரும் திரு ஜாய்சேகர் என்பவர் குறித்து ஒரு முக்கிய தகவல்களை நாம் இன்று ஒளிபரப்ப உள்ளோம். நீங்களே பாருங்களேன். ஜாய்சேகர் அவர்கள் மதுரை வருமான வரித்துறையில் பணியாற்றி வருவார். அத்துடன் தொன்மை பொருள் பாதுகாவலர் என்ற விருதினையும் பெற்றார். மிகச்சிறந்த மனிதரான அவர் செய்துள்ள அரிய சேவையை நாம் இப்போது பார்க்க போகிறோம். பழைய பொருட்கள், நாம் வேண்டாம் என்று வீசும் பழைய பொருட்கள் சிலருக்கு பொக்கிஷமாக காட்சியளிக்கும். சில மனித மனமாற்றங்களால் வேண்டுமென்றே கூட சில பொருட்கள் குப்பையில் வீசப்படுகிறது. அப்படி குப்பையில் வீசப்படும் பொருட்கள், வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த பொருட்கள், இவை எல்லாம் பொக்கிஷமாக ஒருவர் சேகரித்து வருகிறார். நண்பர்களே, அவரிடம் இல்லாத பொருட்களே இல்லை என்று சொல்லலாம். பொக்கிஷம் என்றால், ஒரு பொருள் வரும் என்றால், நிச்சயமாக அவரிடம் உள்ள பொருட்களை தான் நாம் சொல்ல வேண்டும், சொல்ல முடியும். அந்தளவிற்கு பொருட்களை சேகரித்திருக்கிறார். கடவுள் சிலைகளாகட்டும், மணிகளாகட்டும், நாணயங்களாகட்டும், ரூபாய் நோட்டுகளாகட்டும், பயன்படுத்தும் கார் போன்றவை, இவையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவில் பராமரித்து வருகிறார் நண்பர்களே. இதுதான் மிக மிக முக்கியம். இவையெல்லாம் இன்றும் கூட நாம் பயன்படுத்த முடியும், அந்தளவுக்கு அவர் பொருட்களை சேகரித்து வருகிறார். பொருட்களை, பழைய பொருட்களை சேகரிப்பது என்பது ஒரு பழக்கமாக கூட பலர் செய்து வருகிறார்கள். ஆனால் அதிலும் கூட உச்சம் தொட்டவர் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அருமை நண்பரைத்தான் நாம் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு பொருட்களை ஒரு வெறித்தனமாக, ஆர்வம் என்று சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இவர் பொருட்களை சேகரித்திருக்கிறார். இவர் சேகரித்த பல பொருட்கள் இன்று பல கண்காட்சியகங்களில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையில் இன்னும் பல இடங்களில் அவர் பொருட்களை ஒரு கண்காட்சிக்காக வைத்திருக்கிறார். யார் அவர்? மிக மிக அரிதான ஒரு மனிதரை நாம் இன்று நாம் சந்திக்கிறோம். பாருங்கள், இவர்தான். இவர் பெயர் ஜாய்சேகர். வருமான வரித்துறையில் ஒரு முக்கிய அதிகாரியாக இருக்கிறார். பிறந்தது கேரள மாநிலம் என்றாலும் வாழ்வது மதுரை. இவர் சேகரித்த பொருட்களை நாம் நேரில் சென்று பார்த்தோம். அடடா, என்ன இப்படி ஒரு பொக்கிஷம் என்றால் இதுதானே பொக்கிஷம். அந்த அளவிற்கு பொருட்களை சேகரித்திருக்கிறார். விசித்திரமான சில பொருட்களை நாம் பார்க்க முடிந்தது நண்பர்களே. இது நாம் எங்கும் காணாது. உலகில் எந்த மூலையிலும் யாரும் சேகரித்து வைத்திருக்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமான அரிய வகை அரிதான பொருட்களை இவர் சேகரித்து வைத்திருக்கிறார். பிரமித்து நின்றோம் நண்பர்களே. பாருங்கள், நீங்களே பாருங்கள், அவர் சேகரித்து வைத்திருக்க பொருட்களை வேறு யாரேனும் சேகரித்து வைத்திருக்க முடியுமா? என்ன இப்படி ஒரு ஆர்வம்? அவரை நேரில் சந்தித்து பல விஷயங்கள் பற்றி பேசினோம். அதை நீங்கள் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் இந்த ஃபைட்டிங் பிரஸ் கொண்டு வருவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது நண்பர்களே. அவருடைய சேகரித்து வைத்திருக்கிற பொருட்களை நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்கும். அந்த அளவிற்கு ஒரு வெறித்தனம் அவரிடம் இருக்கிறது நண்பர்களே. நீங்களே பாருங்கள். திரு ஜாய்சேகர் பயன்படுத்திய பொருட்களில் மிக முக்கியமான ஒன்று 3 கிலோ எடையுள்ள வலம்புரி சங்கு. 1900 ஓடிய அம்பாசிடர் கார் இன்று வரையில் நல்ல முறையில் இயங்கி வருகிறது. பழைய பொட்டுக்கள், தங்க நகைகள், வைரம் வைடூரையும் பதித்த சிற்பங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே. வரலாற்றில் பலர் இடம்பெறுவார்கள். திரு ஜாய்சேகர் அவர்களுக்கு வரலாறு இடம் அளித்திருக்கிறது என்றால் அது நிச்சயம் மிகையல்ல. இந்த பழைய புராதன பொருட்களை அவர் சேகரித்து வைத்தது நமக்கெல்லாம் மிக மிக பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. இதுவரை இந்த ஒரு அருமையான செய்தியை உங்களுக்கு வர்ணனை செய்தது உங்கள் சேகுவரா ஜெய்சங்கர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.